வணக்கம். இன்று புதிதாய் பிறப்போம். விஞ்ஞான உலகத்தின் உச்சம் என்று சொல்லப்படுகிற, எல்லா துறையிலும் பயன்பாட்டுக்கு வந்துவிட்டது என்று சொல்லப்படுகிற ஒரு விஷயம் கணிப்பொறி, கம்ப்யூட்டர். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கணிப்பொறி இல்லாத ஒரு துறை இன்றைக்கு இருக்குதா அப்படின்னா தெரியல. கணிப்பொறியின் உதவி இல்லாமல் ஒரு துறையோ, ஏன் ஒரு மனிதனோ இயங்க முடியாது என்கிற நிலைமைக்கு நாம் வந்துவிட்டோம். ஆனால் எனக்கு அன்பானவர்களே, இந்த கணிப்பொறியை காட்டிலும் மிக சக்தி வாய்ந்த ஒரு கணிப்பொறி நமக்குள்ளே இருக்கிறது. அது இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிற மூளை. அந்த மூளையை வச்சு தான் இந்த கணிப்பொறியே நம்ம இயக்குகிறோம். இந்த மூளை எவ்வளோ அற்புதமானதுன்னு நான் அருமையான ஒரு நூலில் படித்தேன். ஒரு 10-15 சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது, அவ்வளோத்தையும் இப்போ சொல்ல முடியாது. முதல்ல ஒரு விஷயம், நம்ம மூளைக்கு ஃபில்டர் பண்ண தெரியும். எதை கொஞ்ச நாள் ஞாபகம் வச்சுக்கணும், எதை ஒரு வருஷம் ஞாபகம் வச்சுக்கணும், எதை நிரந்தரமாக ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம மூளைக்கு தெரியும். இப்போ கம்ப்யூட்டர் மெமரியெலாம் சொல்கிறோம்ல, இப்போ வந்து நேற்று காலையில் நான் என்ன சாப்பிட்டேன் எனக்கு தெரியும், போன மாதம் 12ஆம் தேதி மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் எனக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ ஒரு நாளைக்கு ஞாபகம் வச்சு என்ன பண்ணும், அது மறந்துடும். எங்கள் வீட்டு முகவரி என்ன, அது என் மூளை மறக்கவே மறக்காது. வீடு மாற்றிட்டா உடனே, ஓ இன்னிலேருந்து நம்ம இந்த வீட்டு பழைய வீட்டுக்கு போகக்கூடாது, புது வீட்டுக்கு போகணும்னு போகும் இல்லையா. அதை உடனே என்ன பண்ணோம், எரேஸ் பண்ணி புதிய இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ணி வச்சுக்கணும். என்னுடைய பேர் நான் சாகிற வரைக்கும் மறக்காது. இதெல்லாம் செய்கிறது எது, கம்ப்யூட்டருக்கு நிகரான நம்முடைய மூளை. அந்த மூளைக்குள்ளே எதை கொஞ்ச நாள் ஞாபகம் வச்சுக்கணும், எதை ஒரு நாள் ஞாபகம் வச்சுக்கணும், எதை ஒரு மாதம் வச்சுக்கணும், எதை நிரந்தரமாக வச்சுக்கணுங்கிற அளவுக்கு அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிற மூளை. ரெண்டாவது, நம்ம மூளைக்கு, நீங்கள் கம்ப்யூட்டரை பற்றி என்ன சொல்லுங்கள், ஸ்பீடு சார், கம்ப்யூட்டர் தான் எல்லாம் ஸ்பீடாக முடிச்சிடும். கம்ப்யூட்டரை விட ஸ்பீடு நம்ம மூளை சொல்லவா, எப்படி தெரியுமா? இப்போது ஒரு தெருவில் ஒரு டெய்லர் கடை இருக்குதுன்னு வச்சுங்க, டெய்லர் உட்காந்து தைச்சிக்கிட்டு இருக்கார். அந்த தெருவில் அந்த பக்கமாக ஒருத்தர் பைக்கில் போகிறார், அவர் அந்த எதிர் திசையில் போகிறார். இந்த டெய்லர் கடையை பார்த்தனோடனே நிற்கிறார், நின்று அந்த டெய்லர் கடைக்கார்ட்ட ஹலோ அப்படிங்கிறார். ஒன்று அவர் அடுத்த வாரம் கொடுத்துட்றேன்றார். இவ்வளோதான் கான்வர்சேஷன். அவர் டெய்லர் கடையை பார்த்து நின்னார், டெய்லரை பார்த்து ஹலோ அப்படின்னார். அவர் இவரை பார்த்துட்டு அடுத்த வாரம் கொடுத்துட்றேன்னார். நமக்கு என்ன தெரியுது, இந்த பைக்கில் போனவர் இந்த டெய்லர் கிட்ட சட்டையோ பேண்ட்டோ தைக்க கொடுத்துருக்கிறாரு. ஹலோன்னு தான் சொன்னார், நான் போன வாரம் உங்களுக்கு துணி கொடுத்தேனே அதை தைச்சிட்டிங்களான்னு கேட்கல, ஹலோன்னு தான் சொன்னார். சொன்ன உடனே அவர் மூளை, அவர் ஏன் திரும்ப நிற்கிறாரு, உங்கள்கிட்ட துணி கொடுத்துருக்காரு அதை கேட்குறாருன்னு அவ்வளோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் சொல்லி, அவர் துணி கொடுத்துருக்கீங்களே அதை கேட்குறீங்களான்னு சொல்ல, அடுத்த வாரம் கொடுத்துட்றேன்னு உடனே துணியை தான் சொல்கிறான்னு இவர் புரிஞ்சுக்கிட்டார். இதெல்லாம் எவ்வளோ நேரத்தில் நடந்துச்சு, ஒரு நொடிக்கும் கீழே நடந்துச்சு. இப்போ ரெண்டு மூலையும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணனால தான் வந்து நின்ன உடனே வந்திருக்கிற ஒரு கஸ்டமர் துணியை கேட்குறார் அப்படிங்கிறதையும், அடுத்த வாரம் கொடுத்துறோன்னா நம்ம கொடுத்த துணிக்காக தான் அவர் அடுத்த வாரம் சொல்கிறான்றதையும் எவ்வளோ ஸ்பீடாக நினச்சி. இது கம்ப்யூட்டரை விட ஸ்பீடு. ஆனால் நம்ம கம்ப்யூட்டர் ஸ்பீடு கம்ப்யூட்டர் ஸ்பீடுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். எனவே கம்ப்யூட்டரை விட ஆற்றல் உள்ள மூளை. அப்போ முதல்ல ஃபில்டர் பண்ணுவோம், ரெண்டாவது ஸ்பீடு, மூணாவது முக்கியமான விஷயம், ஒன்ஸ் மூளையை நீங்கள் ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே நினச்சாலும் அது தப்பு பண்ணாது. அதுக்கு ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லிடுறேன். சர்க்கஸில் ஒரு ஆள் ஒரு வட்டமான இடத்துல நின்றுட்டுருப்பான், இன்னொரு ஆள் அவன் மேலே கத்தி ஏறிவான். இந்த கத்தி அவன் மேலே படாமல் அவனை சுற்றி படும். இப்படி ஒரு சர்க்கஸ் காட்சியை சர்க்கஸ்லலாம் நம்ம பார்ப்போம், நிச்சயம் படாது. ரெண்டாவது, அந்த எதிர்க்க நிற்கிறவன் ஒரு வட்டத்தில் நிற்பான், அந்த வட்டம் சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ எப்போது மிஸ் ஆகி கத்தி அவன் மேலே போனால் ஒன்று கூட அவன் மேலே படாமல் சுற்றி படும். ஏன்னா ப்ராக்டிஸ், அந்த மூளைக்கு பயிற்சி. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணிட்டான்னா, இந்த ரெண்டு பேருக்கு சண்டை வந்துருச்சு. இப்போ இந்த கத்தி எறிகிறவன் இவனை எப்படியாவது கொண்டுணும், சாதாரணமாக கொண்டா நம்ம மேலே பழி வரும், நம்ம கத்தி எறிகிற மாதிரி நைஸாக தப்பாக எரிஞ்சிட்டோன்னு சொல்லிட்டா பை மிஸ்டேக் இவ்வளோ காலம் ஒழுங்காக எரிஞ்சிருந்தாங்க, ஒரு நாள் ஏதோ தப்பாயிடுச்சுன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணால், ஒரு நாள் அதை எறியணும்னு முடிவு பண்ணிட்டான். முடிவு பண்ணி அதுவும் இவன் கண்ணை கட்டின்னு எறிவானா, அதான் சர்க்கஸினுடைய அந்த சூப்பரான ஒரு விஷயம். உடனே அவன் கண்ணை கட்டிட்டு எறியவான், ஒவ்வொரு கத்தியான 10 கத்தி எறிவான். முதல் கத்தியிலலாம் நம்ம கொள்ளக்கூடாது, 10வது கத்தியில் கொண்டுடலாம், அப்போ தான் 9 கத்தி கரெக்டாக போட்டாங்க, ஒன்று ஒரு நாள் மிஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிடுவாங்கட்டு. 9வது கத்தி எட்டு 10வது கத்தியை வேணுன்ட்டே கொஞ்சம் மாற்றி எரிஞ்சானான். ஆனால் அந்த கத்தியும் அந்த ஆள் மேலே படாமல் பக்கத்தில் தான் வழக்கமாக பட்டுச்சான். ஏன், இவன் மனசு முடிவு பண்ணால் கூட ட்ரெயின் பண்ண மூளை தப்பு பண்ணலை. எனவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மூளை ஃபில்டர் பண்ணும், ஸ்பீடாக இருக்கும். ஒன்ஸு ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே நினச்சாலும் அது தப்பு பண்ணாது, சொல்லி கொடுத்ததெல்லாம் செய்யும். அப்படிப்பட்ட மூளையை பழகிக்கொள்வோம், அந்த மூளையால் வெற்றி கொள்வோம் என்ற சிந்தனையோடு இன்று புதிதாய் பிறப்போம்.